இதில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைகளோட பேரை எப்படி நம்மளுடைய ரேஷன் கார்டில் சேர்க்கறது அப்படிங்கிறது தான். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இந்த tnpds.gov.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் மேலேருந்து இதான் மெயின் பேஜ். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, மின்னணு தொடர்பான சேவைகள், அதை கிளிக் பண்ணிக்கிறோம். அதில் உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு எந்த ஃபோன் நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஃபோன் நம்பரும் கீழே இருக்கிற இந்த கேப்சா நம்பரும் நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட்டோட மெயின் பேஜ் உள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு ஒரு கோட் நம்பர் அனுப்புவாங்க, அந்த கோடையும் நாம் என்டர் பண்ணிக்கணும். அது கடவுச்சொல்னு இருக்குது பார்த்திங்களா, உங்களுக்கு பாஸ்வேர்டு நம்ம உங்கள் மொபைலுக்கு அனுப்பியிருப்பாங்க, அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய். கீழே கொடுத்துருக்க அந்த செகண்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த செகண்டுக்குள்ளே நம்ம என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள் ரேஷன் கார்டில் யார் யார் நம்பர் இருக்கோ, யார் யார் நேம்லாம் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். குடும்ப உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, சேர்க்கை, அதில் நேம் உங்கள் குழந்தையோட பேர் என்னவோ அதை டைப் பண்ணிக்கிறீங்க இங்கிலீஷில். அடுத்து கீழே பெயர்னு இருக்கிறதுல தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. தமிழில் டைப் பண்ணிக்கிட்டு பாலினம் செக்ஸ் தேர்ந்தெடுத்துக்கோங்க, ஆனா பெண்ணா அப்படிங்கிறது. அடுத்து பிறந்த தேதி. அடுத்து கீழே உறவு முறைன்னு இருக்குது பாருங்கள், அதில் லிங்க் இருக்கும். அதில் என்ன உறவு முறையோ, பையனா பேரனா பேத்தியா தாத்தாவா அப்பாவா மனைவியா தம்பியா அப்படிங்கிற மாதிரி நம்ம குழந்த பேருங்கிறதுனால மகனால் மகள் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போதைக்கு டேட் ஆஃப் பர்த்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக இந்த ஆதார் அட்டை எண் அப்படிங்கிற ஆப்ஷனை விட்டுருங்க. மற்ற ஆவணங்கள்னு இருக்குது பாருங்கள், அதில் தான் நம்மளுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ண போகிறோம். பர்த் சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரீசைஸ் பண்ணி வச்சுக்கணும் 1 MB. அது எப்படிங்கிறத இந்த வீடியோட பின்பக்கம் கொடுத்துருக்கேன் பின்னாடி பாருங்கள். இப்போ நம்ம வந்து மற்ற ஆவணங்களில் பிறப்பு சான்றிதழ்ங்கிறத சூஸ் பண்ணிட்டு சூஸ் ஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா, சூஸ் ஃபைலில் போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிறத பதிவேற்றுன்னு கீழே இருக்குது பாருங்கள், அந்த பதிவேற்று அப்லோட் அப்படிங்கிறதுல கொடுத்துட்டு உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். யார் பேரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கிறத கீழே உறுதிப்படுத்துதலுக்கு முன்னாடி நீங்கள் டெக்ளரேஷன் நான் அப்படிங்கிறத உறுதிமொழி ஃபார்மை டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்யன்னு சொல்லிடணும். பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குறிப்பெண் வந்துடும் சரிங்களா. இப்போ அடுத்ததான் நம்ம எப்படி ஃபோட்டோ ரெடியூஸ் பண்ணுறது, ஃபோட்டோ ரெடியூஸ் ஃபோட்டோ சைஸுங்கிற அந்த ஆப் இருந்ததுன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கும், அதில் போய்ட்டு செலக்ட் இமேஜ் கொடுத்து உங்களுக்கு என்ன டைமென்ஷனில் வேணுமோ அந்த டைமென்ஷனில் கொடுத்தீங்கன்னா MB இருக்கிறது KB வந்துடும். உதாரணத்துக்கு 3 MB இருக்கிறது ஒரு 100, 200, 300 KBக்குள்ளேயே இதில் ரெடியூஸ் ஆகிடும் சரிங்களா. அடுத்ததாக சரி நமக்கு வந்து அந்த குறிப்பெண்ணை வச்சு நம்ம எப்படி அட்டை தொடர்பான சேவை நிலை, இந்த அட்டை தொடர்பான சேவை நிலைங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த குறிப்பெண் 14 digit இருக்கிறத இங்கே கொடுத்துட்டு பதிவு செய்ய அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, யார் யார் லெவலில் அது பெண்டிங்கில் இருக்குது, அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இங்கேவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய புது ரேஷன் கார்டோட பெயர் சேர்க்கப்பட்டதோடு டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து பயனுடையதாக இருந்தால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பயன்பெறுவோம், பயனடைவோம்.